கோதுமை மாவு தோசை ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். 2 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி, 1/2 கப் ரவை, வெங்காயம் 1, கேரட்டு பொடி பொடியாக நான் இது பண்ணி வச்சுருக்கேன், சீரகம், மிளகு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப்பு, 1 கப் அரிசி மாவு, அதோட 1/2 கப் ரவை, வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், உப்பு எல்லாத்தையும் போட்டு 1 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்போ இவ்வளோ கட்டியாக இருந்தால் நம்ம தோசை ஊற்றினா நல்லா வராது. நம்ம ரவா தோசை மாதிரி நம்ம இதாக ஊற்ற போகிறோம். அதனால் இன்னும் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ரவா தோசைக்கு எவ்வளோ தண்ணியை நம்ம கரைப்போமோ அது மாதிரி நம்ம இதையும் கோதுமை தோசைக்கும் நல்ல மாவை தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். ஒரு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். பொறுமையாக சிம்மில் வச்சு தான் நல்லா வேக வைக்கணும். முறுகி வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தியும் ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுனு நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு இப்படியே மெதுவாக எடுக்கலாம். எடுத்தனா ரவா தோசை மாதிரியே நல்லா கிரிஸ்பியாக வரும். எடுத்துட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு. நல்லா ஒரு பக்கம் வெந்து எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கலரும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். கோதுமை தோசை ரெடி. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடியிலேருந்து நல்லா செட்டில் ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கிறணும். சுற்றி ஊற்றிட்டு நம்ம அதே மாதிரி சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். கோதுமை மாவும் சேர்ந்து நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம அவசரப்பட்டு எடுத்தனா பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். நம்ம 1 பக்கமாக இருந்து மெதுவாக தான் எடுக்கணும். டக்குன்னெலாம் எடுத்துக்க முடியாது. நல்லா மெதுவாக எடுத்துட்டு இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். தோசை நம்ம திருப்பி போட்டு சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும். இல்லைன்னா கருகிட்டு வந்துடும். இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். தோசையை எடுத்தாச்சு. கோதுமை தோசை ரெடி. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சுட சுட கோதுமை தோசை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுட சுட கோதுமை தோசை, வெங்காய சட்னி ரெடி. வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோதுமை தோசை ரெடி.